இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் ஒரு நாலஞ்சு வகையான கதைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்காரு அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜெனி அமிர்தா அப்புறம் வந்து தாத்தா குழந்தை இவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க தாத்தா குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த குழந்தையை கொஞ்சறத விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி அப்படின்னு அவருடைய மன வருத்தத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாரு நியூஸ்ல வந்து ஒய்ஃபை வந்து ஒரு புருஷன் ஏமாற்றின்னு அடுத்து தடவை நிற்க வச்சிட்டாரு அப்படிங்கிற நியூஸை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக பார்க்கவே பாவமாக இருந்துச்சு கஷ்டம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி நியூஸ் தான் நிறைய வருது அப்படின்னு பேசிட்டே இருக்க அமிர்தா ஜெனியுடைய முகம் மாறுறத பார்க்குறாங்க பார்த்த உடனே இதை வந்து சில சமயம் வந்து நீங்கள் வந்து நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவான நியூஸ் ஒரு மாதிரி எதிர்மறையான கருத்து ஆளாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஹெட்லைனை பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க ஸோ அந்த தலையங்கத்தோடு நிறுத்திட்டு நீங்கள் உள்ளே போய் படிக்காதீங்க படித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நியூஸே கூட படிக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து புக் படிங்க ஏன்னா நியூஸில் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி செல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுதான் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் அது சொல்கிறாங்க சொல்லும் பொழுது வந்து அமிர்தாவர் மாதிரி அப்படியே கடுப்போடே இருக்காங்க அமிர்தாவுக்கு சாரி ஜெனி அதுக்கப்புறம் கடுப்போடைய இருக்காங்க ஜெனியோடய குழந்தை இப்போ ரொம்ப அழுது ஐயோ குழந்தை அழுது பாருங்க குழந்தை அழுது பாருங்கன்னா வந்து குழந்தைன்னா அழதான் செய்யும் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஜெனி கடுப்படிக்கிறாங்க அமிர்தா கிட்ட ஜெனியுடைய கதாபாத்திரத்தில் நிறைய கேரக்டரில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க இதை வந்து ஒருவே இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான ஒரு அவேர்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் பின்னாடி வந்து இது அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு சின்ன மனநல பாதிப்பு ஒன்று இருக்கும் அதை வந்து சரி பண்ணிடலாம் அது வந்து போக போக வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அது அப்படி அப்படியாக போதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை வந்து இந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெசிஸ் டிஸார்டர்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு விஷயம் ஒரு பெரிய விபத்தோ இல்லை பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு பிறகு நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது இது நடுவில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக பார்லருந்து ஆட்கள்லாம் வராங்க இங்கே எல்லாம் பாக்கியாவுடைய கீழே ஒர்க் பண்ணுறவங்கலாம் பயப்படுறாங்க பாக்கியா பயம் உள்ளே இருந்தாலும் வெளில காட்டிக்காமல் இருக்காங்க எல்லாம் உட்காந்து முதல்ல சுமூகமாக போச்சு முதல்ல லேடிஸ்லாம் வந்தவங்க அந்த பார் ஓனருக்கு தெரிஞ்சவங்கலாம் சாப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் குடிச்சிட்டு வராங்க மாங்காய் இருக்கா அதுக்கப்புறம் அவங்க வேர்க்கடல் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு மாற்றி மாற்றி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா வந்து கோவப்படுறாங்க எரிச்சப்படுறாங்க என்னம்மா என்னம்மா நீங்கள்லாம் கடன் நடத்துறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணே உங்களுக்கு புரியல ஒரு என்னம்மா கொ வரதுக்கு லேட் ஆகுது அப்படி இப்படின்னு எல்லாரும் கொந்தளிக்க ஒரு ஹோட்டல் நடத்துகிறவங்க இப்போ டக்கு டக்குன்னு என்னென்ன கேட்குறாங்கன்னு ஆர்டர் எடுத்து உள்ளார போய் டக்கு டக்குன்னு சமைப்பாங்களோ அதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு மாதிரி பதட்டமாக பயந்து போய் நிற்க பொழுது அங்கே ஆளிநாள் அழகராஜாவா வந்து பழனிச்சாமி நிற்கிறாங்க நிறுத்து நான் நிறுத்துக்கணுன்னா நான் நிறுத்துனா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க உங்களுக்கு ஆம்லெட் உனக்கு ஆஃப் பாயில் உனக்கு நாட்டு கோழி ஆஃப் பாயில் ஓகே அப்புறம் இந்த பக்கம் என்ன வேணும் அது வேணும் சிக்கன் வேணுமா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு வேகமா உள்ளார போய் இவரே ஒரு ரெண்டு பேரும் உள்ள வச்சு இவரே சமைச்சு தட்டில் வேகமா கொண்டு வராரு பாக்கியா பார்த்துட்டே நிற்கிறாங்க கிச்சனுக்கும் போவே இல்லை பின்னாடி என்னாச்சுன்னு துரத்திட்டு போகல இவங்க தான் சமைக்கிறாங்க இவங்களோட சமையல் டேஸ்ட் ஹோட்டலை வச்சு தான் ஹோட்டலே ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொருத்தர் திடீர்னு சமைக்க விட்டு இவங்க வெடிக்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த டேஸ்ட்டை கூட செக் பண்ணல புரியல நமக்கு இந்த லாஜிக் அப்படிங்கிறது கிலோ எவ்வளோ அப்படிங்கிறதே நமக்கு ஒன்றும் புரியல இது கூட பா கவனிக்க முடியலாம் இப்போ திடீர்னு கூட்டம் வந்துச்சு திடீர்னு ஒரு கல்யாண இருந்து வந்தாங்கன்னா ஒரு பஸ் அடிப்பாட்டி உள்ளார வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்க தான் செய்வாங்க ஹோட்டலில் முக்கியமாக பசியில் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து பசி வந்தால் ஹீரோயின் ஆடுவாங்கிற மாதிரி வித்தியாசமாக நடந்துப்போம் இப்போ குடித்தாலும் சரி குடிக்காதவங்களும் சரி பல சமயங்களில் கோவப்படுவாங்க எரிச்சப்படுவாங்க அவ்வளோ டீசெண்டாக ஒரு ஆள் இருப்பார் ஆனால் சாப்பிட்றது லேட் ஆச்சுன்னா அப்படியே ஆளே சம கோவமாக கத்திக்கிட்டு இருப்பார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசியால் செய்கிற விஷயங்கள் நமக்கு ஆனால் வந்து இதையே ஹேண்டில் பண்ண முடியல இதில் வந்து திடீர்னு சமைக்கவே சமைக்காத ஒருத்தர் வந்து அஞ்சு வகை ஆறு வகையான விஷயங்களை சமைச்சு ஆர்டர் எடுத்து கொண்டு கொடுக்குறாராமா ஹோட்டல் நடத்திட்டு இருக்க பாக்கியா திரு திருன்னு முடிக்கிறாங்களாமா அப்படிங்கிறதெல்லாம் லாஜிக் கிலோ எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இது நடந்த முடி இதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்வரிக்கு நானே வந்து சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறேன் நானே வந்து அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறேன் நானே அவங்கள பார்த்துக்குறேன் நீ வந்து அவங்க கூட நில்ல அவங்கள்ட்ட பேசாத பாவம் கோபிக்கு நிறைய கஷ்டங்கள் வருதுன்ட்டு ராதிகா கமலாட்ட சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வரலான்னு போனால் கோபி என்ன பண்ணியிருக்காரு அவங்க அம்மாவுக்கு மட்டும் தனியாக பிரியாணி அனுப்பிட்டுருக்கார் வீட்டில் மூணு தான் மூணு பேருக்கு அனுப்ப வேண்டியது தானே அவங்க ஒன்று எங்கள் அம்மாவுக்கு சமைக்க வேணாம் அப்படின்னு பிரியாணி அனுப்புறாராம் இவர் ஒரு ஐயோ சாமி இப்போல்லாம் ஒரு ஆளை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஆள் வரும் இந்த பக்கம் ஒரு லாஜிக் குறைபாடுகள் வேறு லாஜிக் குறைபாடுங்கிறத விட இரிட்டேஷன் தான் அதிகமாக இருக்குது இந்த பக்கம் இதில் அந்த பார் ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ப எக்ஸ்ட்ரா ஐம்பது பேர் வந்தாங்க பணம் கொடுங்கன்னா இனிமேல் உங்களுக்கு கூட்டம் நிறைய வரும் எனக்கு கடையாளம் என்ன போய் தேங்க்ஸ் சொல்லுவீங்க நல்லா ஆள் வந்திருக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நாளைக்கு மற்ற காசை கொடுத்துடலான்னு பார்த்தா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறீங்களான்ட்டு அதெல்லாம் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கோபமாக போகிறாரு அவர் இதுனால பழனிசாமி வேற வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஆபத் பந்தவனா வந்து எங்களை காப்பாற்றி விடுறீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எப்பயுமே நீங்கள் கூட வந்து கரெக்டாக காப்பாற்றிடுறீங்க சார் அப்படின்னு சொன்னதை வச்சு அவர் வேற ரொமான்ஸ் நினைச்சு அவர் வரைக்கும் கீ கி வர வேற போறாரு ஸோ அங்கிட்ட அங்கிட்ட பிச்சு பிச்சு கதை ஓடிட்டு இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியல்ல ஒரு நாலஞ்சு வகையான கதைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜெனி அமர்